கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாள் ஆண்டவரை சாட்சியாக அறிவிக்கின்ற ஒரு நாளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக மார்க்கு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு இங்கே ஒரு எச்சரிப்பின் செய்தி பெரும்பாலும் எச்சரிப்பின் செய்தி எப்படி இருக்கும் அப்படின்னா நீ மதுபானம் குடிக்காத சாராது அதை செய்யாத இதை செய்யாத அக்கிரமம் செய்யாத அப்படி செஞ்சால் உனக்கு தண்டனை உண்டு இதுதான் இக்காலத்தில் வரக்கூடிய எச்சரிப்பு இங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்கிறார் யார் அவன் ஆண்டவரிடத்திலே அற்புத சுகம் பெற்றவன் உலக மருத்துவத்தால் தீர்க்க முடியாத ஒரு நோயை தீர்க்கப்பட்டவன் அந்த குஷ்டரோகி என்று வேதவசனம் சொல்லுகிறது தன்னுடைய வியாதி சுகமாக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை ஆனால் சுகமாக்சிது தான் சுகமான செய்தியை இனி யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம சாட்சி சொல்கிறோம் இந்த சாட்சி எல்லாம் எனக்கு ஆண்டவர் அதை செய்தார் இதை செய்தார் அப்படின்னா ஒரு சாட்சி ஆண்டவர் விரும்பக்கூடிய சாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளான மாற்றம் உள்ளான மாற்றம் என்றால் என்ன ஒரு காலத்தில் நான் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி உட்பட்ட என்னை என்னை ஆண்டவர் மாற்றினார் வியாதி போச்சுது வீடு வந்துச்சு கார் வந்துச்சுங்கிறது சாட்சியே அல்ல அப்படின்னு அதனால் நீ அதை போய் சொல்லிட்டு கிடக்காது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக ஆச்சரியமான காரியங்களை மகிமையாக செய்யக்கூடியவர் எனவே ஆண்டவரை நீர் எதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறீரோ அதை நாங்கள் கவனத்தோடு செயல்படுத்தக்கதான பலனை தந்து நீர் எங்களை வழிநடத்தும் விடுதலையோடு நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய கிருபைகளினால் எங்களை வழிநடத்தும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மன மாற்றத்தையும் துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து நாங்கள் மாற்றப்பட்டதையும் அக்கிரமங்களிலிருந்து நாங்கள் மன்னிக்கப்பட்டதையும் சாட்சியாக அறிவிக்கக்கூடிய பலனை நீர் எங்களுக்கு தாரும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு செயல்படும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மில் பிரியப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே உம்மிடத்தில் சுகம் பெற்றவன் அந்த சுகத்தை வெளியே சொல்லக்கூடாது என்று நீ சொல்லிவிட்டீர் அப்ப வெறும் சுகத்தை போய் சொல்லுவதில் பயனல்ல வாழ்க்கை மாற்றம் என்கிற தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு வாழ்வதற்குரிய கிருவை தந்து வழி நடத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே